ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 8, சின்ன கத்திரிக்காயாக பிஞ்சாக எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1 கப், சிகப்பு மிளகாய் 10, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி விதை 1.5 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, வெல்லம் சிறிது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். முதல்ல ஒரு ட்ரை பேனில் வெந்தயத்தை 10-15 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெந்தயம் நிறைய ஃப்ரை ஆச்சுன்னா கசக்கும். அடுத்தது சிகப்பு மிளகாயை ட்ரை பேனில் கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே போல் ட்ரை பேனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனையும் அதே மாதிரி ட்ரை பேனில் வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 2 ஸ்பூனையும் வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே பேனில் கொத்தமல்லி விதை 1/2 ஸ்பூனையும் 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் 30 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்களை ஓரளவு வாசனை வர்ற வரைக்கும் கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா குழம்பு கெட்டு போகாமையும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண எல்லா மசாலா பொருட்களும் ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து கொரை கொரன்னு பொடி பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான கொரை கொரங்கிற பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு முன்பக்கம் இருக்கிற காம்பு பாதியை கட் பண்ணிட்டு பின்பக்கம் திருப்பி நாலாக பிளந்து வச்சுக்கோங்க. பிளந்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் நடுவில் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரில் 50 ml எண்ணெய் விட்டு அதில் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை விட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து
அரைச்சி வச்சிருக்கிற மீதி இருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. இப்போ இதோட தேவைப்படுறவங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து குழம்புல கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு வெயிட் போட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழம்புல எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்து தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சா போதும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து சாப்பிட்றதுக்கும் தயிர் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.